கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 4, தேவ திட்டத்தின் வளர்ச்சியை குறிப்பிட்டு விளக்கும் காலப்பகுதிகளும் யுகங்களும், பக்கம் 81. தெய்வீக திட்டத்தினை நாம் படிக்க படிக்க இந்த யுகங்களையும் ஒவ்வொரு யுகத்தின் நோக்கத்தினையும் சிறப்பியல்புகளையும் நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகும். ஏனென்றால் அவைகளில் ஒரு யுகத்தில் மட்டும் தேவ திட்டத்தினை முழுமையாக கண்டறிய முடியாது. மாறாக அனைத்து யுகங்களிலும் உள்ள காரியங்களை அநேக வளையங்கள் இணைந்து சங்கிலி ஆகிறது போல மொத்தமாய் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். தேவ திட்டத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் நடைபெறும் வித்தியாசமான சம்பவங்களை கவனிப்பதினால் முழு ஏற்பாட்டின் சரியான கோட்பாடுகளை அறிந்து இவ்விதமாய் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்தறியும் ஆற்றல் பெற்றவர்களாகிறோம். ஒரு யுகத்திற்கு சம்பந்தப்பட்ட தேவ வசனத்தை வேறொரு யுகத்திற்கு பொருத்தி பார்த்தல் கூடாது. ஏனெனில் ஒரு யுகத்திற்கென்று சொல்லப்பட்ட விஷயங்கள் எப்பொழுதும் மற்றொரு யுகத்திற்கு பொருந்தாது. உதாரணமாக, தற்காலம் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கிறது என்றும், அல்லது ஒருவன் தன் அயலானை நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிக்க வேண்டியதில்லை. ஏசாயா 11:9, எரேமியா 31:34 என்றும் கூறுவது தவறாகும். நம் கர்த்தர் தம் இரண்டாம் வருகையில் மீண்டும் வந்து தம் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் வரைக்கும் மேற்கண்ட வசனங்களில் கூறப்பட்டவைகள் நிறைவேறாது. ஏனெனில் இந்த யுகம் முழுவதும் வஞ்சிக்கின்ற தீமையான காரியங்கள் ஏராளமாய் இருந்து வந்திருக்கின்றன. இந்த யுக முடிவிலும் அப்படிப்பட்டவைகள் இருக்கும் என்று நாம் கற்பிக்கப்பட்டிருக்கிறோம். கடைசி நாட்களில் பொல்லாதவர்களும் எத்தர்களும் ஆனவர்கள் மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களுமாயிருந்து மென்மேலும் கேடுள்ளவர்கள் ஆவார்கள். 2 தீமோத்தேயு 3:1-13. 1000 வருட அரசாட்சியில் மேசியாவின் ஆட்சி நடைபெறுவதன் பயனாக ஜலத்தினால் சமுத்திரம் நிறைந்திருப்பது போல் அறிவும் நீதியும் பூமியை நிறைத்திருக்கும்.